தரிப்ப விடாம விட்டுட்டு போகாம போனோம்னா வலையரோட வாக்கு நமக்கு கிடைக்காது அம்பலகரோட வாக்கு நமக்கு கிடைக்காதுங்கிறதுனால ஐயோட கோரிக்கைய வலையர் புனைப்பாரி அமைக்கப்படும் என்று அறிவிச்சுட்டு போனாரு அறிவிச்சுட்டு போய் தேர்தல் முடிகிற ஆரம்ப காலகட்டத்துல அதுக்கு ஆணை அறிவிச்சாங்க அது இன்ன வரைக்கும் அதிமுக அரசு அறிவிச்சுட்டு போனத அப்படியே வச்சிருக்காங்க திமுக அரசு என்ன காரணம் தெரியுமா இந்த அரசியல் பேசுறதுக்காண்டிதான் இந்த நிகழ்வு போறாங்க எதனால இந்த திமுக அரசு நம்மள நத்தனம் கட்டுறாங்க தெரியுமா 50,000 தானே ஓட்டு போட்டுருவாங்க நத்தம் சட்டமன்ற தொகுதியில ஒரு 50,000 பேர்ல ஒருத்தர் நிப்பாட்டுவோம் கண்ண மூடிக்கு நம்ம சாதிக்காரன் ஓட்ட போட்டுருவாங்க அப்படின்ட்டு அவங்க வேட்பாளர் நடத்திட்டு இருக்காங்க அதனாலதான் திமுக இது வரைக்கும் மாறி அமைக்கல இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள வளையர் புனைப்பாரியத்தை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்றோம் இல்லனா தட்டி பார்ப்போம் தண்டா பார்ப்போம் அடுத்தபடியாக மாநில இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் கைது அவர்கள் உரையாற்றுவார் தமிழ் வளர்த்த எம் பெரும்பாட்டன் பேரரசர் பெரும்பிடு முத்திரையரை போற்றி ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாக தமிழகம் முழுக்க வாழ்கின்ற முத்திரையர்களின் ஒற்றை அடையாளமாக விளங்கக்கூடுகின்ற பேரரசரின் மறு உருவம் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களின் பொற்பாதம் வணங்கி இந்த அருமையான இடப்பங்கீடு எமது உரிமை பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த நத்தம் தொகுதிக்குட்பட்ட அனைத்து உறவுகளுக்கும் வீரமுத்திரை முன்னேற்ற சங்கம் இளைஞரணி சார்பாக எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் யாரும் கைத்தட்ட வேணாம் விசில் அடிக்க வேணாம் ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு 1867 இந்திய அரசியலமைப்பு சட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு 1867 இந்திய அரசியலமைப்பு சட்டம் எதற்காக துவங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தால் தமிழகத்தில் வாழ்கின்ற குறிப்பாக இந்தியாவில் வாழ்கின்ற அனைத்து சமூக மக்களுக்கும் சட்டம் கல்வி அரசியல் இதில் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் இவர்களுக்கு உண்டான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது ஆனால் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சமூகம் அரசியலில் எந்த ஒரு பிரதித்துவமும் அடையாமல் இருக்கின்றது என்றால் அது நாம் வாழ்கின்ற இந்த முத்திரை சமூகம் மட்டும்தான் சாதி சங்க கூட்டம் என்றால் நாம் அனைவரும் ஒன்று கூடுகின்றோம் மஞ்ச கொடி தூக்கி கொண்டு ஒரு மாநாடு என்றால் நாம் அனைவரும் ஒன்று கூடுகின்றோம் ஆனால் தேர்தல் நேரத்தில் நாம் நம் சமூகத்தை மறந்து விடுகின்றோம் தேர்தல் நேரத்தில் நம் சமூகத்திற்காக உழைக்கின்ற தலைவனை மறந்து விடுகின்றோம் தேர்தல் நேரத்தில் நாம் சமூகத்திற்காக வேலை செய்கின்ற அமைப்பை மறந்து விடுகின்றோம் உண்மையா இல்லையா இங்க இருக்க மக்கள் எல்லாமே தயவு செய்து வார்த்தையால சொல்லுங்க மறக்கிறோமா இல்லையா மறக்கடிக்கப்படுகின்றோம் யாரால திராவிட கட்சியால விசிலடிச்சா குஞ்சாரம் இருக்கக்கூடாது அறிவுபூர்வமா யோசிக்கணும் அரசியல் ரீதியாக நம்மளை ஒடுக்குபவர்கள் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் எனக்கு முன்னால் பேசியவர் சொன்னார் கவனிச்சிருப்பீங்க வளையர் புனைப்பு வாரியம்